வெல்கம் டு அவர் சேனல். தனுஷ் அவர்களுடைய விவாகரத்து தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக பேசிகிட்டு இருக்க பொருளாக இருக்குது அப்படின்னு தான் சொன்னணும். ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு அதிகமாக போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மன வருத்தம் அப்படிங்கிற விஷயம் தான் இப்போ வைரலாகிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஸோ இந்த பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதாக டிஸ்கஸ் பண்ணாங்களாமா வீட்டில். ஸோ இதை பற்றியுமா அதிக பேச்சு எடுத்திருக்காங்க. ஸோ ரஜினிகாந்த் அவர்களும் அமெரிக்கா ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்ததுலேருந்து ஐஸ்வர்யா அவர்கள் அவங்க வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவர்களும் 18 வருஷமாக வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஸோ ஏகப்பட்ட இடத்துல வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வந்துட்டு ஹெல்ப் இருந்திருக்கோம், எனக்காக அவங்க இருந்திருக்காங்க, அவங்களுக்காக நான் இருந்திருக்கேன். பட் இருந்தாலும் பிரிய வேண்டிய சந்தர்ப்பம் ஓம் நமசிவாய பை டி அப்படிங்கிற மாதிரி ட்விட் போட்டு முடிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட டாக்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. ஸோ ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முதல் பொண்ணுக்கு வந்துட்டு டிவோர்ஸ் ஆச்சு அப்படிங்கிற குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கா. ஸோ அவங்களையும் ரஜினிகாந்த் அவர்கள் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ ஐஸ்வர்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருக்குமே ரெண்டு பசங்க இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பிரியாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறதாவும் ஒரு தகவல் அப்படிங்கிறது வெளியாயிட்டு வந்துட்டு இருக்கு. பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஒட்டுக்காத போவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ 4 பேரும் போய் அதில் செலிப்ரேட் பண்றது, ஸோ 4 பேரும் வந்துட்டு கலந்துக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ சாங்கெல்லாம் கூட பாடியிருப்பாரு தனுஷ் அவர்கள் ஒய்ஃபுக்காக. அட் த சேம் டைம் ரெண்டு பசங்க அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு ஒரு ரெண்டு கண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எப்பவும் ஃபன்னா இருக்கும், நான் எது சொன்னாலும் கலாய்க்கிற மாதிரியே பேசுவானுங்க. ஸோ அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் அவர்கள் ஏகப்பட்ட இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டிவோர்ஸ் ஆன ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பையன் இருக்குன்னு சொன்னா தெரியுமா. ஸோ அவங்களும் வந்துட்டு இவங்க கூட தான் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, சின்ன பையன் வந்துட்டு அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சுக்குவான். பட் இருந்தாலும் நாங்கள் இனிமேல் சண்டை போட மாட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி மறுபடி வந்து கேட்பான். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மறுபடியும் பசங்க அதான் சொல்கிறாங்க. ஸோ பிரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ ரெண்டு பசங்களுக்காவது இவங்க யோசிச்சிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.